வணக்கம் டாக்டர். இந்த 2020ல டிபிக்கு புதுசாக சில மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? ஆமாம், X1, X2, X3 ஒரு மூணு வகையான மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நான் பண்ண ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த மருந்துகள் மட்டும் போதாது டிபி இந்த நாட்டை விட்டு ஒழிக்க. மாறா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, உணவு, உடை, இருப்பிடம், வருமானம், இதெல்லாம் இருந்தால் தான் இந்த டிபி இந்த நாட்டிலேருந்து முற்றிலும் அழிக்க முடியும். அதாவது பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம் அப்படின்றத பற்றி பேசுகிறீங்க. இதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்ல முடியுமா டாக்டர்? இதை வார்த்தைகளாலேயோ இல்லை வரிகளாலேயோ சொல்ல நான் விரும்பலை. மாற ஒரு கதையாகவே பார்ப்போம், பாருங்கள். அம்மா மூணு வாரமாக இருமுறாரு, சாயங்காலம்னா காய்ச்சல் வருது, உடம்பு வேறு இழைச்சிக்கிட்டே போகுது, என்னம்மா இது? அப்பா அப்பா சொன்னால் கேளு, இப்பயாச்சும் வா. நீங்கள் ரெண்டு சளி டெஸ்ட் கொடுக்கணும். ஒன்று இப்போவே கொடுத்துருங்க, பக்கத்துள்ள போய் நல்லா இரும்பி சளியை மட்டும் துப்பி அதில் கொடுத்துருங்க. இன்னொன்று நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே நல்லா இரும்பி சளியை மட்டும் துப்பிட்டு வந்து கொடுத்துருங்க. அடுத்து எப்போ டாக்டர் வரணும்? நாளைக்கு காலையில் சளி டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருங்கள், ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகிடும், பார்க்கலாம். என்னடா அந்த பக்கம் உடம்பு சரியில்லடா, ஒரு வேலை இருக்கு பண்ணலாமா? என்ன வேலை சொல்லு. ரோடு போடணும். ஸ்டாஃப் இப்போலாம் இந்த பேஷண்ட் ஒழுங்காக மருந்தே சாப்பிட்றது இல்லை, இப்படியே போச்சுன்னா எல்லாம் எக்ஸ்டிஆர்டிபியாக தான் போகும். அப்புறம் எப்படி இப்போ கொடுக்குற மருந்துலாம் கேட்கும்? ஆமாம் சார். வணக்கம் டாக்டர். ஆ வா தம்பி. ரெண்டு டெஸ்ட்டு சளி டெஸ்ட் கொடுத்துருந்தோம் டாக்டர், அப்பா வேலைக்கு போயிட்டாரு, என்ன சார் ஆச்சு? அப்படியா, ஸ்டாஃப் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுங்க. அப்பா உனக்கு காசுலாம் ஏன்பா, ஒழுங்கா மருந்து சாப்பிடுவான்ப்பா. எத்தனை நாளைக்கு? 6 மாசமாப்பா. என்னப்பா நாளைக்கு டாக்டரை பார்க்க போனோம், அட்டை மருந்துல பாதி மருந்து அப்படியே இருக்கு. என்னப்பா செய்ய, நம்ம வேலை அப்படி, உடம்பு நல்லா இருந்தா தானேப்பா வேலையை பார்க்க முடியும். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல சார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிருங்களா? ஒரு சளி டெஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்கண்ணா. சரி சார். என்னப்பா டிபி சரியாயிடுச்சா? இல்லப்பா. அப்பெல்லாம் மருந்து சாப்பிட்டா உடனே உடனே கேட்டுச்சு, இப்போ அப்படி இல்லை, மருந்து கேட்கவே மாட்டேன்றது. நான் தான் சொல் பேச்சு கேட்கல. நீம்மா அவனை பாரு, மூணு வாட்டி மருந்து சாப்பிட்டான், இன்னமும் இருமிக்கிட்டே இருக்கான். நான் ஒழுங்காக தான்டா சாப்பிட்டேன், திரும்ப திரும்ப வருது. எங்கள் ஏரியாவில் நிறைய பேருக்கு இருக்கு, என்ன செய்யறது? இட நெருக்கடி, வறுமை, சத்து சத்துன்னு சொல்றீங்களே, சோறு இருந்தா தாண்டா சத்து, சுத்த பத்தன்னு சொல்றீங்க, ஊக்க இடமும் குளித்த தண்ணியும் இருந்தா தாண்டா சுத்தம், இதெல்லாம் மாறாத வரைக்கும்